வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜெய்பால். நம்ம ஜேபி மல்டி ஸ்போர்ட் சேனல் மூலமா வெயிட் லாஸ் சேலஞ்சில் இறங்கியிருக்க அஜய் பூபதியோட பிராக்டிஸ் வீடியோ நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி அவருக்கு ஏற்பட்ட வெயிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அவரோட பிராக்டிஸ் வீடியோ வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த சேலஞ்சுக்குள்ள அவர் இறங்குறதுக்கு முன்னாடி அவரோட வெயிட் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது தெரியும் 114 கிலோ இருந்துச்சு. இன்னைக்கு அவரோட வெயிட் பாத்தீங்கன்னா 111 கிலோ, 3 kg வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் ஒரு க்வெஸ்சன் வரும், 3 kg தான் கம்மி பண்ணிருக்காரா அப்படின்னு வந்து ஒரு க்வெஸ்சன் வரும். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, அதாவது ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது கிராஜுவலா 1 kg 2 kg இந்த மாதிரி தான் கம்மியாகும். இது வந்து ஹெல்த்தியா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கான முறை. ஸோ அப்ப வந்து அப்படிதான் கம்மியாகும், அப்படி கம்மியாகிறதா நல்ல முறை. உணவை யூஸ் பண்ணி, அதாவது டயட் பிளானை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய சைட் எஃபெக்ட் வரும், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனாலதான் இவருக்கு வந்து அந்த டயட் பிளான் எதுவுமே நான் ப்ரிஃபர் பண்ணல. ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அதாவது ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10th day என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட ஃபுட் ஹேபிட் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் எந்த ஒரு கைடும் பண்ணல, இந்த ஃபுட் சாப்பிடுங்க இந்த ஃபுட் சாப்பிடாதீங்க எதுவுமே நான் சொல்லல. ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தொடங்கி 10th நாள் வந்து அவரோட ஹேபிட்ல டோட்டல் ஃபுட் ஹேபிட் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப எப்படின்னா, முன்னாடி வந்து அவர் சாப்பிடற சாப்பாடு பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா சாப்பிடுவாரு. எப்பப்பெல்லாம் பசிக்குதோ இல்ல பசிக்கலையோ தேவையில்லாத ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிடுவாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவனால அவருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் அவனால சாப்பிட முடியுது. இப்ப வந்து லிமிட்டடா தான் சாப்பிடுறாரு. அவருக்கு எப்ப பசிக்குதோ அப்பதான் அவருக்குள்ளேயே சாப்பாடு உள்ள இறங்குது. அதுக்கு முன்னாடி வந்து சாப்பாட்டுல கவனம் போடல, நொறுக்கு தீனி மேல அவர் கவனம் போல, நம்மளே வாங்கி கொடுத்தா கூட அவனால சாப்பிட மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அவரு செல்ஃப் டிசிப்ளினை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாரு. இது எதனால நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நீங்க தொடர்ந்து பண்ணும்போது உங்க உடம்பே உங்களுக்கு என்ன ஃபுட்டு தேவை, எந்த ஃபுட்டு தேவையில்லை, எவ்வளவு அளவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா வந்து கிரியேட் பண்ணிட்டு அது நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த மாதிரி நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா, லைஃப்ல நம்ம ஹெல்த்தியா இருக்க முடியும், ஆரோக்கியமா இருக்க முடியும். அது மட்டும் இல்ல, நம்ம அஜய் பூபதி வந்து இன்னொரு சேலஞ்ச் வேற எடுத்திருக்காரு. என்ன சேலஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 100 days நான் 80 kg வந்துருவேன், அப்படி என்னால வர முடியல அப்படின்னா 80 kg வர்ற வரைக்கும் நான் இந்த சேலஞ்சை வந்து தொடருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து நம்ம கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உறுதி மட்டும் இருந்தா போதும், இவருக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்து வர ஆரம்பிக்கும், லைஃப்ல வந்து நிறைய சக்சஸ் வந்து பண்ணுவாரு அப்படின்றது நம்மளால இந்த உறுதி இருக்கிறதுனால நம்மளால சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் இதை பார்த்து அவரை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த நேரத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்ப இன்னைக்கான அஜய் வீடியோவா பார்ப்போம். மேல